ஸோ காயின்ஸில் வந்து சிம்பிள்ஸ் இருக்கும், இது இல்லாமல் மன்னர்கள் கடவுள்கள்லாம் இருக்கும் நம்ம பார்த்தோம். ஆனால் அதோட இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், எழுத்து வடிவில் இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ அதை பற்றி படிக்கிற அந்த ஸ்டடிக்கு பேர் வந்து எபிக்ராஃபி. அதே மாதிரி பண்டைய காலத்தில் பழைய இன்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், எழுத்துக்கள் அப்புறம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் படிக்கிற அந்த ஸ்டடிக்கு பேர் வந்து பேலியோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சீல், நம்ம இண்டஸ் வேலியில எல்லாம் பார்த்தீங்கன்னா சீல் தான் இருக்கும். கிட்டத்தட்ட 4000-4500 முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சீல் களிமண் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து பதிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கல் தூண், பாறை, காப்பர் பிளேட்டு, கோவில்களோட செவரு, அப்புறம் செங்கல், அப்புறம் சிலைகள்லையும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்ஸ்கிரிப்ஷன்ஸை பார்க்குறோம். ஸோ நம்மளோட ஆரம்ப கால இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா கல்ல தான் இருந்திருக்கு. அதே மாதிரி கிறிஸ்டின் ஏராவோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா காப்பர் பிளேட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த சமயத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம தென்னிந்தியாவில் வந்து பெரிய அளவில் கல்வெட்டு கல்ல தான் வந்து எழுத்தை பதிக்க ஆரம்பித்தாங்க. அதுவும் தென்னிந்தியாவில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கோவில்களோட செவரில் வந்து இந்த கல்வெட்டுகள் இருக்கும். ஸோ இது வந்து பர்மனன்ட் ரெக்கார்டாகவே ஆயிடுச்சு. அதாவது ஒரு நிலையான, காலத்துக்கு அழியாத ஒரு ரெக்கார்டாகவே இந்த கோவில்களில் இருக்கிற கல்வெட்டுகள் நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பெரிய அளவில் மியூசியம்ஸில் தான் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டோட லார்ஜஸ்ட் பெரிய இந்த ப்ரிசர்வ் பண்ணுற மியூசியம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் த சீஃப் எபிக்ராஃபிஸ்ட். இது எங்கே இருக்குது அப்படின்னா மைசூரில் இருக்குது. ஸோ எபிக்ராஃபிஸ்ட்னா இந்த மாதிரி எழுத்து வடிவத்தெல்லாம் பற்றி படிக்கிறது. இதோட முக்கியமான ஆஃபீஸ் வந்து மைசூரில் இருக்குது. அங்கே தான் வந்து நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பெரிய கலெக்ஷன் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் நம்மளோட ஏர்லியஸ்ட் ஆரம்பகால இன்ஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பிராகிருத மொழியில் இருக்கும். எந்த சமயங்கள்லாம், இந்த 3rd century பிஃபோர் காமன் எரா BCE. ஸோ அந்த சமயத்துலலாம் நம்ம தமிழ் கல்வெட்டுகள்லாம் கண்டுபிடிக்கல, பிராகிருத மொழியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் 2nd century ADலேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது காமன் எராலேருந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் வந்து நம்ம நாடு முழுவதும் இந்த கல்வெட்டுகளை பதிக்கிறதுக்கு ஒரு மொழியாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதுவும் குறிப்பாக இந்த 4th and 5th century காமன் எராவில் இன்னும் பரவ ஆரம்பிச்சிது சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதத்தில் கல்வெட்டுகள் பதிகிறது. ஆனால் அந்த சமயத்துலேயும் பிராகிருதம் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் 9th and 10th century காமன் எரா ஏடியில் பார்த்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜில் பதிய ஆரம்பித்தாங்க. நம்ம தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இதெல்லாம் அதில் அடங்கும். அப்புறம் இந்த மௌரியன் பீரியட், போஸ்ட் மௌரியன் பீரியட், குப்தா பீரியட், இந்த சமயத்துலலாம் இருக்கிற கண்டுபிடிக்கப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மோஸ்டாக பிராகிருதம், அப்புறம் சான்ஸ்கிரிட், இது எல்லாத்தோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸாக அடுத்தடுத்த சீரீஸாக வந்து கார்பஸ் இன்ஸ்கிரிப்ஷனம் இண்டிகேரம் அப்படின்ற ஒரு நேமில் வெளியிடப்பட்டுச்சு. இது வந்து 19th century வந்து பிரிட்டிஷ்காரங்க ஒரு ஜெர்மன்கார எபிக்ராஃபிஸ்ட் அவரை வந்து நம்ம ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதில் வந்து அவரை ரெக்ரூட் பண்ணி வேலைக்கு சேர்த்து அவர் தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணார். ஆனால் அந்த கம்பைலேஷனில் பார்த்தீங்கன்னா குப்த பீரியடுக்கு அப்புறம் இன்ஸ்கிரிப்ஷன்லாம் பெரிய அளவில் கிடையாது. இது வந்து நார்த் இந்தியாவில். நம்ம சவுத்தில் பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்த புக்கு படி 50,000 மேலே இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டுகள்லாம் பப்ளிகேஷன் செய்யப்படாமல் இருக்குது. அதாவது இன்னும் அதில் என்ன இருக்குது அப்படின்னு படித்து அதை கண்டுபிடிச்சி பப்ளிஷ் பண்ணணும். அப்புறம் காயின்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது சீல்ஸ்லாம் பற்றி பார்த்தோம். ஸோ ஹரப்பன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே ஏர்லியஸ்ட். அதோட ஏர்லியஸ்ட் பார்த்தீங்கன்னா 2500 BCE, இப்போலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4500 முன்னாடி அந்த சீல்லாம் வந்து எழுதப்பட்டிருக்கு. சீல் நான் சொன்ன மாதிரி கிளே, ஒரு ஸ்கொயர் ஸ்கொயராக கிளே இருக்கும், களிமண் இருக்கும், ஹார்டன்டு, அதில் வந்து அச்சடிச்சிருப்பாங்க, அதில் எழுத்து இருக்கும். ஆனால் அதில் என்ன எழுதிருக்குன்னு இன்னைய வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஸோ நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, வேர்ல்ட்லேயே நம்ம நாட்டோட ஒரு எழுத்து இன்னும் டிசைஃபர் பண்ணல. டிசைஃபர்னா அது அந்த எழுத்து, அது என்ன மொழி, அதில் என்ன சொல்லுது அப்படின்றத கண்டுபிடிக்காத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹரப்பன் ஸ்கிரிப்ட். ஆனால் அவங்க எப்படி அந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பிக்டோகிராஃபிக் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிக்டோகிராஃபிக்னா வந்து அவங்களோட எண்ணங்கள்லாம் இருக்கட்டும், அந்த சமயம் இருக்கிற அவங்க பார்க்குற பொருள் விஷயம் எல்லாத்தையும் வந்து பிக்சர்ஸ் மூலயமா அதை எழுதியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஹரப்பன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அசோக மன்னர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஆண்ட சமயத்தில் அவர் சொல்லி அமைக்கப்பட்ட கல்வெட்டுகள். ஸோ அது ரெண்டு ஸ்கிரிப்டில் அவர் பதிச்சிருக்கிறாரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மி, இன்னொன்று வந்து கரோஷ்தி. நல்லா தெரிஞ்சுங்க, மொழி வேற, ஸ்கிரிப்ட் வேற. இங்க ஸ்கிரிப்ட்னா எழுத்து வடிவம், மொழின்றது பேசுறது, இல்ல டைலக்ட் கூட சொல்லிக்கலாம். அந்த பேச்சு வடிவு பாத்தீங்கன்னா அப்போ வந்து பிராகிருத மொழி தான் பேசிட்டு இருப்பாங்க. அசோகன் பீரியட்ல எல்லாம் பிராகிருதம், சான்ஸ்கிரிட் பேசுவாங்க நார்த்ல. இங்க சவுத்ல வந்து ரீஜனல் லாங்குவேஜ் எல்லாம் இருந்திருக்கு ஸ்டார்டிங்ல.
ஏன் நம்ம தமிழும் ஆரம்ப காலத்துல வந்து அது எழுதுனது வந்து பாத்தீங்கன்னா வேற வடிவம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரம்மி. இந்த பிரம்மி வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து ரைட், இப்ப நம்ம இங்கிலீஷ் தமிழ் எல்லாம் எழுதுறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி லெஃப்ட்ல இருந்து ரைட் எழுதுவோம். கரோஸ்தி பாத்தீங்கன்னா ரைட்ல இருந்து லெஃப்ட் எழுதுவாங்க. அரபிக்ல எழுதுறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ரைட்ல இருந்து லெஃப்ட் எழுதுவாங்க. அப்புறம் இந்த பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட் முழுவதுமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அந்த ஸ்கிரிப்ட்ல எழுதப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன் எக்ஸப்ட் நார்த் வெஸ்டர்ன் பார்ட், அதாவது இப்ப பாகிஸ்தானா இருக்கட்டும் ஆப்கானிஸ்தான் பகுதியா இருக்கட்டும். சோ இந்த ஸ்கிரிப்ட்ல எழுதப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா மௌரியர்கள் பீரியட்க்கு அப்புறம், அசோக மன்னர் பீரியடுக்கு அப்புறம், குப்தா பீரியட்லயும் இதே ஸ்கிரிப்ட்ல எழுதிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீஜனல் வேரியேஷன்ஸ் வந்திருக்கு, ஒரு ஒரு பகுதியிலயும் வேற வேற ஸ்கிரிப்ட் மாறி இருக்கு. ஆனா பிரம்மில இருந்தா மாறி இருக்கு, ஃபர்ஸ்ட் பிரம்மி அதுக்கப்புறம் வேற வேற வடிவங்கள். சோ பேரண்ட் அதாவது தாய் எழுத்து பாத்தீங்கன்னா பிரம்மி. ஸோ பிரம்மிலேருந்து நிறைய ரீஜனல் லாங்குவேஜ், இன்னைக்கு இருக்கிற ரீஜனல் லாங்குவேஜ் தமிழா இருக்கட்டும், கன்னடா, மலையாளம், இது எல்லாத்தோட தாய் ஸ்கிரிப்ட் நல்லா தெரிஞ்சுங்க. தாய் மொழின்னு சொல்ல தாய் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா பிரம்மி. அதுலேருந்து தான் இன்னைக்கு இருக்கிற நம்ம ரீஜனல் லாங்குவேஜ் வடிவங்கள்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி கரோஸ்தி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பகுதியிலாம் அந்த ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அசோக மன்னர். அந்த கரோஸ்தின்றது ஒரு தேர்ட் செஞ்சுரி காமன் ஏரியாலேருந்து வந்து அதோட பயன்பாடு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் பிரம்மியை வந்து இன்னி வரைக்கும் நம்ம பார்க்குறோம், அதோட வடிவெல்லாம் கரோஸ்தி அப்படி கிடையாது. அதேமாதிரி பிரம்மி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு எபிகிராஃபிஸ்ட் வந்து பிரம்மி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் எழுதப்பட்ட எல்லா ஸ்கிரிப்டையும், நம்ம நாட்டில் எழுதப்பட்ட எல்லா ஸ்கிரிப்டையும் வந்து அவர் டிசைஃபர் பண்ணுவார், இதுதான் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு அது ஒரு தாய் எழுத்து மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த கரோஸ்தி பார்த்தீங்கன்னா தேர்ட் செஞ்சுரிக்கு அப்புறம் பயன்பாட்டில் இல்லை. அப்புறம் அது எதோட ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீக் அண்ட் அரமிக் ஸ்கிரிப்டோட ரிலேட்டட். கிரீக் ஸ்கிரிப்டா இருக்கட்டும் இல்ல அரபிக்ன்றது அதோட வேரியேஷன் வந்து பெர்ஷியன் அரபிக் அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ அதோட ரிலேட்டட் அது. அப்புறம் நம்மளோட ஓல்டஸ்ட் அசோக மன்னரோட இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி அதில் என்னென்னு டிசைஃபர் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் செஞ்சுரி பிசி இல்லை, பிஃபோர் காமன் ஏரா. அப்புறம் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிடிவெல் பீரியட்ல வந்து துக்ளக் டைனாஸ்டியோட மன்னர் ஃபெரோஸ் ஷா துக்ளக், இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அசோகன் பில்லர் கல்தூனை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. எங்கன்னா மீரூட்ல என்ன பண்ணிருக்கிறாரு, அதை வந்து அவரோட ஆளுங்களை வச்சு டெல்லி கொண்டு வந்திருக்கிறாரு. கொண்டு வந்துட்டு அங்கே இருக்கிற பண்டிட்ஸ் பண்டிதர்களில் வந்து எப்போ உங்க ஆள் ஏதோ உங்களோட முன்னோர் யாரோ வந்து இதை அமைச்சிருக்கிறாங்க, இது என்னன்னு டிசைஃபர் பண்ணி சொல்லுங்க, என்ன எழுதியிருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு துக்ளக மன்னர். ஆனால் அவங்களால அதில் என்ன எழுதியிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஜனல் வேரியேஷன்ஸ்லாம் வந்துடுச்சுல்ல பிரம்மிலேருந்து. ஸோ அவங்களுக்கு தெரியல இது நடக்கிறது 14th செஞ்சுரியில். இதே பிரச்சனை தான் பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை ஆட்சி பண்ணும்போது நடந்துச்சு. அவங்க 18th நூற்றாண்டோட லாஸ்ட் பார்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அப்படியே 19th செஞ்சுரியோட ஸ்டார்டிங்கில் சேம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஒரு சேவகர் சிவில் சர்வெண்ட் பெங்காலில் வேலை செஞ்சிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா 1837 அவர் பேர் வந்து ஜேம்ஸ் பிரின்சப். அவர் இதை வந்து முத முதல்ல டிசைஃபர் பண்ணார், கஷ்டப்பட்டு இந்த பிரம்மி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இதை டிசைஃபர் பண்ணிருக்கிறாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அசோக மன்னரை பற்றி தெளிவாக இப்படி ஒரு மன்னர் இருந்தார், அவர் பேர் அசோகர் அப்படிலாம் கரெக்டாக சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் பிரின்சப் தான். ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. சில இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ராயல் ஆர்டர்ஸ், அதாவது அரசர் வந்து உத்தரவு பிறப்பிப்பார்ல அப்புறம் முடிவுகள் எடுப்பார்ல, ஸோ அதெல்லாம் இருக்கும். ராயல் ஆர்டர்ஸ் இருக்கும், டெசிஷன்ஸ் இருக்கும். இது சம்மந்தமாக இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுதாயம் சார்ந்து, மக்களுக்கு, அப்புறம் நம்பிக்கைகள் சார்ந்து, மதம் சார்ந்து, அப்புறம் நிர்வாகம் சார்ந்து. யாருக்கு கொடுப்பாங்கன்னா அஃபீஷியல்ஸ், அதிகாரிகளுக்கு, பொதுவாக மக்களுக்கு. இது அரசர் கொடுக்குற விஷயம்லாம் கல்வெட்டுகளாக இருக்கும். அசோக மன்னரோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இந்த கேட்டகரியில் வரும். அடுத்து வந்து ஓட்டிவ் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓட்டிவ் அப்படின்னா நம்பிக்கை சார்ந்த விஷயம். அது மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பக்தியை வந்து வெளிப்படுத்துறதுக்கு கல்வெட்டுகள் பதிப்பாங்க. அதில் ஒன்று வந்து அவங்க ஏதாவது கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க கடவுளுக்கு, காணிக்கைன்னு சொல்லுவோம்ல, அதை கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் அவங்களோட சாதனை ஏதாவது குறிப்பிடணுன்னா ஏதாவது விக்ட்ரி வெற்றி ஏதாவது எங்கேயாவது அடைஞ்சிருப்பாங்க, அது வந்து கடவுள் உங்களால் தான் நான் வந்து இந்த வெற்றியை அடைஞ்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் கல்வெட்டுகள் போடுவாங்க. இது நம்ம நாட்டோட நம்பிக்கைகளான புத்திசம், ஜெயினிசம், வைஷ்ணவிசம், சைவிசம் இதை எல்லாத்த பின்பற்றின மக்கள்லாம் இதை செஞ்சாங்க. எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று கல்தூணில், அப்புறம் தனியாக கல்வெட்டுகள், இது இல்லாமல் கோவில்கள், சிலைகள் அதிலெல்லாம் இதை பயிற்சி வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா புகழ்றது. இது பெரும்பாலும் வந்து மன்னர்களோட குணங்கள் இல்லை குணாதிசயங்கள், இது இல்லாமல் அவங்களோட சாதனைகள் இதை பற்றிலாம் கல்வெட்டுகள் இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா அவங்க தோத்தது, அவங்களோட வீக்னஸ் இதை பற்றிலாம் கல்வெட்டுகள் பதிய மாட்டாங்க. அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் இது சமுத்திரகுப்த மன்னரோடது, அது இந்த கேட்டகரியில் வரும். கடைசியாக பார்த்தீங்கன்னா டொனேட்டிவ் ரெக்கார்ட்ஸ், இது வந்து டொனேஷன் கொடுப்போம்ல கிஃப்டாக வந்து
பணம் அந்த காலத்துல வந்து பொற்காசு. அப்புறம் அதை விட பெருசா அந்த காலத்துல மதிச்சது பாத்தீங்கன்னா கேட்டில், அதாவது பசுமாடு. பசுமாடு வந்து இப்ப இருக்கிற ப்ராப்பர்ட்டி மாதிரி, பணம் எல்லாத்தோட ஈடானது வந்து அந்த காலத்துல வந்து பசுமாடு. இது இல்லாம நிலங்கள், இது எல்லாத்தையும் ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயத்துக்கு வந்து இனாமா கொடுத்துருப்பாங்க. வெறும் மன்னர்கள் இளவரசர்கள் மட்டும் கிடையாது, கலைஞர்கள், இது இல்லாம வணிகர்கள், இவங்க எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை பதியறது தான் வந்து டொனேட்டிவ் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாம இன்னும் முக்கியமான கல்வெட்டுகள் பாத்தீங்கன்னா குடித்தலைவர்கள் இந்த இளவரசர்கள் எல்லாம் வந்து நிலங்களை வந்து இனாமா கொடுக்கறது. இது நம்ம சோழ காலத்து கல்வெட்டுகள்லையும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்ப இருக்கிற அந்த லேண்ட் சிஸ்டம், நிலங்கள் சார்ந்த நிர்வாகம்லாம் எப்படி இருந்துச்சு பண்டைய காலத்துல, அதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வரும். அதே மாதிரி பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் மில்லினியம் கிறிஸ்டின் ஏராவோட ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா, இது காப்பர் பிளேட்ஸ்ல செம்பு தகட்டுன்னு சொல்லுவோம்ல, அதுல வந்து இது பதிய வச்சிருந்தாங்க. அதுல வந்து இனாமா கொடுக்குற விஷயம் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலங்களா இருக்கும், ரெவன்யூவா இருக்கும், அதாவது பொற்காசு பொருள் அது இருக்கும். இது இல்லாம கிராமங்கள் கூட கொடுப்பாங்க, இனாமா கொடுப்பாங்க. யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவில்கள்ல வந்து பூஜை செய்யறவங்க பூசாரிகள், அப்புறம் பிக்ஷுக்கள் சொல்லுவாங்க, புத்த பிக்ஷு, அந்த மாதிரி மாங்ஸ் இருப்பாங்கல்ல ஜெயினம் மதத்தை சார்ந்தவங்க, அப்புறம் கோவில்கள், அப்புறம் மடாலயங்கள் மொனாஸ்ட்ரீஸ், அப்புறம் வெசல்ஸ் அண்ட் அஃபீஷியல்ஸ். வெசல்ஸ் இதுல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன்னருக்கு கீழே வேலை செய்யறவங்க, அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்த நீ தான் பாத்துக்கணும், வரி இல்லை நீ கலெக்ட் பண்ணி ஒழுங்காக எனக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஆட்கள், அப்புறம் அதிகாரிகள். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பிராகிருத மொழி, சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, இதெல்லாம் இதுல எழுதப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ பேலன்ஸ் பார்ட்டை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் கமெண்ட்ஸை தொடர்ந்து பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல்.